ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. அடுத்த அப்கமிங் 2023 வரப்போகிற 7 சீட்டர் கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துருவோம், வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் கார்னு பார்க்குறப்ப டாடா சஃபாரியில் ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிற கார். டாடா பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிராண்டை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாடல் வந்துட்டாலே அது நல்லா பீக்கி அடிச்சுட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த டெஸ்டிங் வந்துட்டு இந்த நம்மளோட இந்தியன் ரோட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு பார்க்குறதுக்கு ஸ்டைலிங் பார்க்குறப்ப டாடா ஹாரியர் இருக்குல்ல, அது எலக்ட்ரிக்கல் வேரியன்ட் வரப்போகுது அப்கமிங்கில். அதே பெரிய ஒரு லுக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசைன்ஸ்லாம் இந்திய டிசைன் பயங்கரமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. 2.0 பார்த்தீங்கன்னா லிட்டரில் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ 2 இன்ஜின்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, வெயிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கன்சல்ட்ஸ் பண்ணி டாடா சஃபாரிக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காரை பற்றி பார்ப்போம். செகண்டாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா XUV 700 ஃபேஸ் லிஃப்ட். ஆல்ரெடி 2021 700 வந்து பட்டை கல்பிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இப்போ 700 கொஞ்சம் அப்டேட் பண்ணி அறிமுகப்படுத்த போகிறாங்க ஃபேஸ் லிஃப்ட்டில். 2.0 லிட்டர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினும், 2.2 லிட்டர் பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினும் 2 ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. பெருசாக இன்ஜின் ஆப்ஷன்ஸில் மாறுதல் இல்லை, இன்டீரியல் எக்ஸ்டர்னலில் கொஞ்சம் மாறுதல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்டாக பார்த்தீங்கன்னா சிட்ரியானில் C3 அப்படிங்கிற மாடல் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ சிட்ரியான் C3 ஏ கிளாஸ் அப்படிங்கிற மாடல் வந்துன்னா அறிமுகப்படுத்த போகிறாங்க 7 சீட்டரில். ஓகே, SUV 700 இருக்கும் டாடா சஃபாரிக்கு போட்டியாக இந்த கார் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 1.2 லிட்டர் டீசலும், 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க 2 ஆப்ஷன்ஸில் 7 சீட்டர் கார்ஸ். ஃபைனலாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா போலியோ நியோ ப்ளஸ். ஆல்ரெடி இந்த காரை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், சீட்டிங் கெப்பாசிட்டி பக்காவாக இருக்கும். ஆல்ரெடி மகேந்திரா போலியோ சக்கப்போடு போடுது. அதில் நியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட்டாக வரப்போகுது, டிசைன்ஸ் கொஞ்சம் லுக்கு இன்டீரியர்லாம் அப்படி. 1.5 லிட்டர் பார்த்தீங்கன்னா டீசலும் ஓகேவா, 100 PS பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 கியர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறையா இன்னும் பார்க்குறோம். உங்களுக்கு இந்த 4 கார்கள் 7 சீட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே, பை.